அனைவருக்கும் வணக்கம். சித்தா மெடிக்கல் பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏற்கனவே முகமங்குக்கு ஒரு எளிமையான பொடியை சொல்லியிருந்தேன். அதை பார்த்தவர்கள் முடி தைலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செம்பருத்தம்பூ தைலத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது கேசம் என்ற நூலில் 106வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செம்பருத்தம்பூ தைலம். இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து நல்லா செழித்து வளரும், முடி உதிர்வதை வந்து தடுக்கும், கண் வந்து குளிர்ச்சி பெறும், தலை முடி வளர்ச்சியை நீக்கக்கூடிய ஒரு நல்ல தைலம். அதே சமயத்தில் எளிமையாக நாம் தயார் செய்யக்கூடிய ஒரு தைலம். இந்த செம்பருத்தம்பூ தைலம் நாம் இந்த முடியை ஏன் உதிருது, முடி வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முடி வளர்ச்சிக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுறேன். அதாவது கருவேப்பிலையை வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி கொத்தமல்லி இலை, அதை வந்து கீரையாக நம்ம செஞ்சு கொத்தமல்லி சட்னி அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். முருங்கைக்கீரை, முளைக்கீரை, பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை வந்து நாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். கேரட், பீட்ரூட், மாதுளம்பழம், நெல்லிக்காய், பேரிச்சம்பழம், இளநீர். இளநீர் வந்து நம் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. உடல் வந்து எப்பொழுதும் வந்து சூடாக வச்சுருக்கக்கூடாது. அது இளநீர் காலையில் ஒரு வெறு வயிற்றில் ஒரு இளநீர் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்போ அது வந்து உடல் சூட்டி தணிக்குது. இதன் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வதை நாம் தவிர்க்கலாம். உள்ளங்காலில் வந்து எப்பயுமே நைட்டு நாம் படுக்கும்போது கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கிட்டு படுக்கணும். அப்படி படுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த முடி வந்து உதிர்வதை தவிர்க்கலாம். இந்த முடி வளர்ச்சியை வந்து அதாவது தடுக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக புளி வந்து சேர்த்தக்கூடாது. புளி வந்து ரொம்ப அதிகமாக நம்ம சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி உப்பு வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாது. அதாவது ஒரு ரொம்ப அதிகமாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்குன்னு இந்த உப்பு புளியெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெயிலில் வந்து அதிகமாக நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த முடியானது பாதிக்குது. அஜீரண மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அஜீரணம் பிரச்சனை வரக்கூடாது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் வந்து முடி வந்து நம்மளுக்கு கொட்டும். அதை தலைமுடியை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறைனாச்சும் நம்ம சீவக்காய் போட்டு தேய்ச்சி குளித்து சுகாதாரமாக வச்சுருக்கணும். தலைக்கு தேய்க்கக்கூடிய சீவக்காய் பொடியை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அந்த பொடியை தயார் செய்து கொள்ளலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். செம்பருத்தம்பூங்கிறது நான் கொடுத்துருக்குறேன், அந்த பூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அது நீங்கள் வந்து சேகரித்து நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. அதை வந்து நீங்கள் ஒரு 200 கிராம் வாங்கிக்கோங்க. வெட்டிவேர் 100 கிராம், கோரைக்கிழங்கு 100 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம், நல்லெண்ணெய் வந்து செக்கெண்ணெயாக பார்த்து ஒரு 2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. இப்போ இது இந்த பொடியெலாம் இந்த மூலிகை சரக்கெல்லாம் நீங்கள் முன்னையே மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து கொதிக்க வச்சு சிம்மில் வச்சுக்கோ. அதாவது நீங்கள் இது வந்து நம்ம பானையை வந்து ஒரு 2 லிட்ரு எண்ணெய் காய்ச்சற மாதிரி வாங்கிக்கோங்க. அதை பழக்கப்படுத்துங்க. ஒரு 2 நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சு இது வந்து பழக்கப்படுத்துங்க. பழக்கப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். விறகடுப்பில் வந்து இந்த எண்ணெய் காய்ச்சல் தான் பரவாயில்ல. அதாவது அதுவும் வேப்ப விறகாக இருந்தால் பரவாயில்ல. அது மாதிரி விறகடுப்பில் நீங்கள் இந்த பானையை வச்சு, சின்ன பானையை வச்சு அதில் 2 லிட்ரு தண்ணி எண்ணெயை ஊற்றி கொதிக்கும்போது இந்த மூலிகை பொடிகளை வந்து போட்டு மிதமான தீயில் ஒரு மணி நேரம் நீங்கள் எரித்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் தைலம் வரும். அது எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்கள்
தலைக்கு தடவிக்கிட்டு நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் கூட வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி வச்சுக்கலாம். இது தினந்தோறுமே இந்த எண்ணெய் வந்து நம்ம தலைக்கு தடவிக்கலாம். அப்போ இது ரெகுலராக நம்ம தடவிக்கிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு மேற்சொன்ன அந்த முடி உதிரக்கூடிய பிரச்சனை, அது முடி உதிர்வது நின்று முடி நல்லா செழித்து வளரும், கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும், தலைமுடி வளர்ச்சி இருந்தாலும் அதை நீக்கும். மேலும் இந்த செம்பருத்தம்பூ வந்து மருத்துவ குணம் கொண்டது. இந்த செம்பருத்தம்பூ வந்து இருதயத்தை வலுவூட்டக்கூடிய ஒரு இந்த தன்மை அதுக்கு இருக்குது. இந்த செம்பருத்தம்பூ தைலத்தை நம்ம தடவிட்டு வந்தாலும் நம்ம இருதயமானது வலுபடும். அது இது மருத்துவ குணம் கொண்டது அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் செஞ்சு பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.